சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னன்னு, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துறேன்னு ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமாண்ணே அவரால்? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை, மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? ஈஸியாக குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர், இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர். இன்றைக்கி அரசியலில் ஏன் இங்கே இருக்கார்? அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா, என்ஜிஓ நடத்தினாரா, இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா, இல்லை 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். குற்றச்சாட்டுகள்லையும் அது வேற, நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாதுண்ணா.